வெல்கம் டு மௌனி மீடியா. இன்றைய டைரக்டர் ஸ்பெஷலில் நாம் திரு ராஜு சுந்தரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜு சுந்தரம் சாரை ஒரு டான்ஸ் மாஸ்டராக, நடிகராக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அவர் டைரக்டராகவும் இருந்திருக்காருங்கிற விஷயம் நம்மளை பலருக்கு தெரியாது. திரு ராஜு சுந்தரம் சார் டான்ஸ் மாஸ்டர் முகுர் சுந்தரத்தோட மூத்த மகனும், இந்தியன் டான்ஸ் கொரியோகிராஃபர் மற்றும் ஃபிலிம் டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர்னு பல ரோலில் தடம் பதித்த நம்ம பிரபுதேவா சாரோட அண்ணனும், தமிழ் மற்றும் கன்னட படங்களின் நடிகராகவும் இந்தியன் டான்ஸ் கொரியோகிராஃபர் நாகேந்திர பிரசாத்துக்கு அண்ணனும் ஆவார். ராஜு சுந்தரம் சார் சினிமா ஃபீல்டுக்கு வரத்துக்கு முக்கிய பேக் போனாக இருந்தவர் அவருடைய அப்பா முகுர் சுந்தர் தான். ராஜு சுந்தர் சாரும் அவருடைய அப்பா மற்றும் தம்பிகள் எல்லாருமே தமிழ் சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் டான்ஸ் கொரியோகிராஃபராக பெரிய பங்களிச்சிருக்காங்க. ராஜு சுந்தரம் சார் ஒரு நடிகரா 10-20 படங்கள் நடிச்சிருக்காரு. முக்கியமாக அவர் நம்ம எல்லாருடைய மனசுலையும் நிலைச்ச கேரக்டரா எதை சொல்லலாம்னா, சங்கர் சார் டைரக்ஷனில் மிக பிரம்மாண்டமாக சூப்பர் ட்ரூப்பர் ஹிட்டான ஜீன்ஸ் படத்தில் நம்ம ஹீரோயின் ஐஸ்வர்யா ராயுடைய தம்பியாக நடித்ததும், கண்ணோடு காண்பதெல்லாம் பாட்டில் அவர் பண்ணுற அளப்பறையும் எந்த காலத்துலேயும் நம்மளால் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் 2002 அண்ணன் தம்பிகள் மூணு பேரும், அதாவது ராஜு சுந்தரம் சார், பிரபுதேவா சார் மற்றும் நாகேந்திர பிரசாத் சார் சேர்ந்து 1, 2, 3 அப்படின்ற படம் நடித்தாங்க. அதில் மூணு பேரில் ஒருத்தர் கண் பார்வையற்றவராகவும், இன்னொருத்தர் காது கேளாதவராகவும், மூணாவதவர் வாய் பேச முடியாதவராகவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் கிரேட் சக்ஸஸும் இல்லை, அட்டர் ஃப்ளாப்பும் இல்லை, இதுவும் ஒரு ஆவரேஜான படம் தான். ராஜு சுந்தரம் சார் அவரோட கொரியோகிராஃபர் கேரியரில் 2 நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இதில் 2016 ஜனதா கேரேஜ் அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் வர்ற பிரணமம் அப்படிங்கிற பாடலுக்கும், 2019 மகர்ஷி அப்படிங்கிற படத்தோட பதர பதர பதரா அப்படிங்கிற சாங்குக்கும் கொரியோகிராஃபர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1994 தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் கொரியோகிராஃபர் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்காரு. அது என்ன படம், என்ன பாடல்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஜீன்ஸ், கில்லி, வில்லு, பையா, எங்கேயும் காதல், பிரியாணி, எந்திரன் மற்றும் பல படங்களில் வர பாடல்களுக்கும் பெஸ்ட் கொரியோகிராஃபர் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த படங்களில் ராஜு சுந்தரம் சாரோட சிக்னேச்சர் டான்ஸ்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை எங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ராஜு சுந்தரம் சாரோட அடுத்த பரிணாமம் தான் டைரக்ஷன். 2008 இவர் நம்ம தல அஜித்குமார் சாருக்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், யூஆர் கரெக்ட், நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. வாங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் அந்த படத்தோட பெயரை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் படமும் சொல்ல முடியாது, அட்டர் ஃப்ளாப்னு சொல்ல முடியாது, இதுவும் ஒரு ஆவரேஜான படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ராஜு சுந்தரம் சார் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக வளம் வரலைனாலும், ஆக்டராக கொரியோகிராஃபராக தன்னாலையும் வந்து டைரக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஏகன் படம் மூலமாக ப்ரூவ் பண்ணி இருக்காரு. இவர் டைரக்ஷன் பண்ணினது இந்த ஒரே ஒரு படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஜீன்ஸ் படத்தில் அவர் ஒரு காமெடி கேரக்டராக வளம் வந்தது நம்ம எல்லார் மனசுலையும் ஆழமாக இடம் பிடிச்சது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மௌனி மீடியாவின் இன்னொரு டைரக்டர் ஸ்பெஷலில் உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இன்றும் என்றும் என்றென்றும் எங்கள் மௌனி மீடியாவுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.